இந்த வீடியோவில் குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது குரூப் ஃபோர் சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான டாப்பிக்கில் இதுவும் ஒன்று. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி சிலபஸ் இது. இதில் ஒரு 6 லெசன் தான் வரும். சிந்து சமல் நாகரிகம்ன்றது ஒரு லெசனு. குப்தர்கள் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. இது மொத்தமே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோம்னா ஒரு 6 லெசன் வரும். அந்த 6 லெசன் படிச்சிட்டோம்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு 6 கேள்வி வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th புக்கில் இருக்கிற குப்தர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் இந்த லெசன் வந்து இருக்குது. இதில் குப்தர்கள் அப்புறம் வர்த்தரன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை, சிலபஸ் இல்லை. இந்த குப்தர்கள் மட்டும் நம்ம இப்போ பார்த்தா போதும். இந்த வீடியோவில் இந்த லெசனோட எக்ஸ்ப்ளனேஷன் கூட சேர்த்து ஷார்ட்கட்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ புக் இருக்கிறவங்க நீங்கள் புக் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதிலே கூட மார்க் பண்ணிக்கலாம். புக் இல்லாதவங்க நீங்கள் ஒரு நோட்ஸாக கூட எழுதி வச்சுக்கலாம். இதை மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. அவங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சான்றுகள் கொடுத்துருப்பாங்க. குப்தர்கள் அவருடைய ஆட்சி வந்து இந்தியாவில் இருந்ததுக்கான என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சந்திரகுப்தருடைய அலகாபாத் கல்தூண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது அலகாபாத் கல்தூண் வந்து எந்த அரசருடையது, எந்த அரசரை பற்றி தெரிவிக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து குஷின்ஸாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, சமுத்திரகுப்தர் அப்படிங்கிற பேரில் சமுத்திரன்றத்தை ஞாபகத்தை வச்சுங்க. சமுத்திரத்தை வந்து நம்மளால் அளந்து பார்க்க முடியாது. ஸோ அலகாபாத் அப்படின்னா அளந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்தூண் கல்வெட்டு சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் மெக்ரோலி இரும்பு கல்தூண் இருக்குல்ல, இது நம்ம பார்த்துருப்போம். டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க மெக்ரோலி இரும்பு தூண் அப்படிங்கிறது. அது வந்து இன்றைக்கி வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னுவாங்க. அதுவும் குப்தர்களுடைய காலத்து தான். அதுவும் ஒரு முக்கியமான தொல்லியல் சான்று தான், இவங்களுடைய ஆட்சி காலம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாம் சந்திரகுப்தருடைய குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு தடவை ரீட் பண்ணி விடுங்க போதும். இந்த ரெண்டும் தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பின்னாடி கொடுத்துருக்க கல்வெட்டு எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்புறம் இலக்கிய சான்றுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த இடத்துக்கு வருவோம். ஒவ்வொருத்தரும் எழுதின புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நாரதர் அப்படிங்கிற ஒரு நீதி சாஸ்திர நூல் எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நாரதரை நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம பழைய படங்கள்லாம். அவர் தான் வந்து அவர் செய்கிறது கழகம் மூற்ற எல்லாமே வந்து நல்லது தான் போய் முடியும் அப்படின்வாங்க. இது வந்தாலும் அவர் நீதிக்கு உட்பட்டு தான் அவர் செய்வார். ஸோ நாரதர் எழுதினது வந்து நீதி சாஸ்திரம் அப்படிங்கிற நூலுங்கிறத கொஞ்சம் லைட்டாக இன்டர்லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா மறக்காது. ஏன்னா இது நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தோம்னா நிறைய நூல்களும் நூலாசிரியர்களும் பார்ப்போம். அதனால் ஒவ்வொரு நூலையும் அந்த நூல் எழுதின ஆசிரியக்கூடிய நேம் கூட நம்ம இன்டர்லிங்க் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விசாகதத்தர் அப்படிங்கிறவர், அவர் எழுதின நூலில் ரொம்ப முக்கியமானது முத்ரா ராட்சசம். இது வந்து எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க, முத்ரா ராட்சசம் அப்படிங்கிறத எழுதுனது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். விசாகதத்தர்னா விசான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு விசா அப்ளை பண்ணுறோன்னா அந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க வந்து அதில் முத்திரை கொடுத்தி ஓகே யூஆர் அப்ரூவ்டு, நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி விசா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ விசாகதத்தர் அப்படின்னா முத்ரா ராட்சசம் அப்படின்ற பேர் கூட ஜஸ்ட் இன்டர்லிங்க் பண்ணி ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாணர் எழுதுன அர்ஷசரிதம், இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அர்ஷசரிதம்ன்ற நூலை வந்து எழுதுந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எழுதுனது பாணர் அப்படிங்கிறவர். ஓகேவா? இதுவும் வந்து படிக்க வேண்டிய ஏரியா. அடுத்து இங்கே வந்துடுவோம். ரெண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி வந்து பாகியான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸாமில் கேட்பாங்க, பாகியான் வந்து எந்த அரசருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சந்திரகுப்தர்னு இருக்கா, இதில் வந்து சந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாம்னு இருக்கா, ஸோ சந்திரன் வந்து ரெண்டாக பிரிஞ்சிச்சுன்னா பாதி பாதி ஆகிடுமா? ஸோ பாதி அப்படிங்கிறத பாகி அப்படிங்கிறது கூட இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாம் சந்திரகுப்தரோட காலத்தில் பாகியான் அப்படிங்கிற சீன பௌத்த துறவி வந்து வருகை புரிந்திருந்தார். சரிங்களா? ஹர்ஷர் எழுதின ரத்னாவளி, நாகநந்தா,
பிரியதர்ஷிகா அப்படின்னு சொல்லி மூணு நூல் கொடுத்துருப்பாங்க. இதில் பிரியதர்ஷிகான நூலை மட்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அர்ஷர் வந்து அவர் தங்கச்சி மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரியதர்ஷிகா அப்படின்ற பேர் கூட இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்து யுவான் சுவாங் எதுனா சி யூ கி, அவர் சீனாலேருந்து வந்தார் சி, யுவான் சுவாங் அவர் பேர் யூ. ஸோ அந்த மாதிரி இந்த பேரே சி யூ கி அப்படிங்கிறது யுவான் சுவாங் எதுனா அவருடைய பயணக்குறிப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா குப்தர்கள் பற்றின தொல்லியல் சான்று அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம், அப்போ இலக்கிய சான்றுகள்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் அப்படின்னு கொடுத்து கடைசி அரசுன்னு சொல்லிட்டு பேனை கொடுத்துருப்பாங்க. அவர் பேரையும் இவர் பெரிய ஒரு மாதிரி இன்டர்லிக் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அதை நான் அவர் பேர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இவரை பற்றி நம்ம பார்க்கறதுல முக்கியமானது வந்து நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரோட வடிவம் வந்து இவரோட தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இவரோட பையன் வந்து கடத்கஜர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பையன் வந்துருப்பான். இவங்க ரெண்டு பேரையும் காமனாக மகாராஜா அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிட்டிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. கல்வெட்டுகளில் இவர்கள் இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. குப்த அரசை நிறுவனது யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் தான் வந்து கரன்சியில் பிக்சர் வந்த முதல் குப்த அரசர். அடுத்தது இவர் பையன் கடோத்கச்சர் அப்படிங்கிறவன் வந்து அரச பதவி ஏற்றுட்டார். இவங்க ரெண்டு பேரையும் வந்து கல்வெட்டுகளில் மகாராஜா அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு மட்டும்தான். அடுத்து முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறது, ஓகேங்களா, இந்த வருஷம்லாம் பார்க்க வேணாம், அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கலாம். இவர் லிச்சாவி அப்படின்ற அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். இவரால் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இவருடைய பிக்சரும் குமாரதேவி இவர் மேரேஜ் பண்ணிட்டார் இல்லையா, அவங்களுடைய பிக்சரும் வந்து நாணயங்களில் ரெண்டு பேர் உருவமும் போட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறது லிச்சாவி அப்படிங்கிற அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி இவர் மேரேஜ் பண்ணிட்டார். அப்புறம் இவர் வெளியிட்ட கரன்சியில் இவங்க ரெண்டு பேருடைய பிக்சரும் போட்டிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரன்சியில் அதாவது அந்த நாணயத்தில் லிச்சாவையா அப்படின்ற வாசகமும் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது இந்த பேர் எங்கேருந்து வந்திருக்கும், இந்த லிச்சாவி அப்படின்ற அரச குடும்பத்தை மென்ஷன் பண்ணுற நேம் தான் அது லிச்சாவையா அப்படின்ற அந்த டேம், ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து நேபாளத்துக்கும் கங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் ஆட்சி செஞ்ச ஒரு ஃபேமிலி. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணி விடுங்க போதும். ஸோ முதலாம் சந்திரகுப்தரை பற்றி நம்ம பார்த்துருக்கிறது லிச்சாவி அப்படின்ற ஃபேமிலியில் இருக்கவங்கள மேரேஜ் பண்ணிட்டாரு. இவர் வெளியிட்ட நாணயத்தில் அவர் மேரேஜ் பண்ணிட்ட குமாரதேவி அப்புறம் இவருடைய உருவம் பொறிச்ச கரன்சியை அதாவது நாணயத்தை வெளியிட்டார். அதில் வந்து லிச்சாவையா அப்படின்ற அந்த ஃபேமிலியோட நேமை மென்ஷன் பண்ணுற இந்த டேர்மை வந்து நாணயத்தில் பொறிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மூணே மூணு இன்ஃபர்மேஷன் தான் இவரை பற்றி. அடுத்து சமுத்திரகுப்தர், இந்த இடத்துல பாருங்கள் குப்த அரச வம்சத்துடைய தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஸோ நான் க்ரீன் கலரில் போட்டிருக்கேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம் அர்த்தம். புக்கில் அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக குப்த அரச வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தருடைய பேர் தான் நம்ம போகணும். இவருடைய அரசவையில் இருந்த அரிசேனர் அப்படிங்கிறவர் பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது, அதாவது இவருடைய வெற்றிகளை குறிக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, ஓகேங்களா. அதை வந்து பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதை வந்து அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து யாரை பற்றி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அது யார் ஏற்றினது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவைக்கல புலவர் அரிசேனர். எந்த இடத்துல அப்படின்னா அலகாபாத் கல்தூண், ஓகேங்களா. இந்த மூணு இன்ஃபர்மேஷனுமே முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் ஆட்சி செஞ்சதுக்கான மிக முக்கிய சான்று அப்படிங்கிறது அலகாபாத் கல்தூண் தான். இந்த கல்தூண் இருக்கவே தான் இப்படி ஒரு அரசர் இருந்தாருங்கிறதுக்கே வந்து ரொம்ப பெரிய சாட்சியாக இருக்குது. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா மெய்கீர்த்தி அப்படின்னா அது வந்து பிரசஸ்தி அப்படின்றாங்க, ஓகேவா. நம்ம தமிழெல்லாம் வந்து மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறது அவங்க பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரசஸ்தி அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், அதாவது இதோட பொருள் என்ன சொல்கிறாங்க, ஒருவரை பாராட்டி புகழ்வது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு அரசர் இருந்தாருன்னா அவரை பாராட்டி ஒரு புலவர் பேசி பரிசுலாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த 23 புலிகேசியை பார்த்தாலும் பார்த்துருப்போம்ல, எனதருமை 23 புலிகேசியே நீ வாழ்க, நின் கொடை வாழ்க,
தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு பாடி தொலையும் அந்த மாதிரியான இதுதான். அவங்க ஊர்ல அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பிரசஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சமஸ்கிருத சொல். ஏன் சமஸ்கிருத சொல்ல யூஸ் பண்றாங்கன்னா குப்தர்கள் காலத்துல அலுவலக மொழியாவே வந்து சமஸ்கிருதம் தான் இருந்திருக்கும். அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். குப்த பேரரசுலேயே வந்து இவர் தான் ரொம்ப தலை சிறந்த அரசர்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அவர் காலத்திய படையெடுப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவரும் வந்து தென்னிந்தியா வரைக்குமே வந்து வந்திருப்பார் படையெடுத்து. அதில் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை வந்து தோக்கடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கணும். கீழே பார்த்தோம்னா ஒரு இதை ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இவர் வந்து அதாவது சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ விஷ்ணு மேலே கோபமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இவருக்கு பிடிக்காமல் போவோம். ஏன்னா இவருக்கு வந்து விஷ்ணு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ விஷ்ணு கோபன் அப்படின்னு இருக்கா, இவருக்கு வந்து விஷ்ணு மேலே கோபம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை இவர் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்றது பேர் கூட ஜஸ்ட் இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இவருக்கு வந்து விஷ்ணு ரொம்ப பிடிக்கும். விஷ்ணு மேலே வேறு யாராவது கோபம் வந்தாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து சமுத்திரகுப்தர் பிடிக்காமல் போயிடுமா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ்ணு கோபன் அப்படின்னா விஷ்ணு கோபன் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு, விஷ்ணு மேலே கோபமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வருது அந்த பேர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சமுத்திரகுப்தருக்கு இவர் பிடிக்காமல் போய் இவரை வந்து ஜெயிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் விஷ்ணு பக்தருன்றது ஞாபகம் வச்சுன மாதிரி ஆச்சு. பல்லவ அரசர் யாரை இவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுட்ட மாதிரி ஆச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து போவோம். இவர் வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு 9 அரசர்களை வந்து கைப்பற்றினார். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை வந்து கப்பம் கட்ட செஞ்சார் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சு விடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லை. நீங்கள் உதர வாசிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் வந்து குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்விகளை மறுபடியும் கொண்டு வந்தார், நடைமுறைப்படுத்தினார்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோன் ஃபேக்டாக நீங்கள் பார்த்தா போதும். இப்போ அதுக்கு அடுத்து கீழே கொடுத்துருக்குறது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியம். இவர் வெளியிட்ட தங்க நாணயத்தில் இவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரியான உருவம் பொறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அதுக்கு அடுத்து இவர் வந்து கவிதை வந்து இவருக்கு பிடிக்கும், அதே சமயம் இசையும் இவருக்கு பிடிக்கும். அதனால் வந்து இவரை கவிராஜா அப்படிங்கிற பட்டம் கொடுத்து அழைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ கவிராஜாங்கிற பட்டத்தால் அழைக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா? அடுத்து இவர் வந்து இலங்கையை சேர்ந்த மேகவர்மனுடைய சமகாலத்து அரசர்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா போதும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதனால் முக்கியம் இல்லை. ஓகேவா? அடுத்து ரெண்டாம் சந்திரகுப்தர் கொடுத்துருக்காங்களா. இவருக்கும் வந்து நீங்கள் இந்த வருஷம்லாம் படிக்காதீங்க, யாருக்குமே வருஷம் படிக்காதீங்க. வருஷம்லாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா ஹிஸ்ட்ரியில் நமக்கு அதுவே ஒரு பெரிய சோதனை கட்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துடுவோம். இவர் வந்து சமுத்திரகுப்தரோட பையன் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஜஸ்ட் நீங்கள் வாசிங்கன்னா போதும். யார் யாரோட பையன்ற அளவுக்குலாம் நம்ம படிக்க வேண்டாம். கீழே இருக்கிற பாயிண்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ விக்ரமாதித்யர்ன்ற பட்டப்பேருக்கு உண்டான அரசர் யாருன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அடுத்து இவர் ஒரு இரும்பு தூண் கட்டியிருப்பார். ஓகேவா? அது வந்து குதுப்பினாருக்கு பக்கத்தில் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற பாகியான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவர் அந்த பேர் அப்படி ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரியும் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கீழே நவரத்னம் கொடுத்துருக்காங்களா, இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப 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 முக்கியம். இந்த கேள்வி வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நவரத்னங்கள் வந்து யாரோட அரசியலில் இருந்தாங்க. ரெண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் இந்த நவரத்னங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட அமைச்சரவை வந்து அவருடைய அவைக்களத்தில் இருந்தாங்க. கீழே வந்து நவரத்னங்களுடைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி பார்ப்போம். காளிதாஸ் ஹரிசேனன் கொடுத்துருக்காங்களா. இவங்க ரெண்டு பேரும் சமஸ்கிருத புலவர்கள். இவங்க ரெண்டு பேர் பேரையும் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ கீழே இருக்கிறவங்களுக்கு பார்ப்போம். அகராதியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யார்னா அமர சிம்ஹர். அகராதினா என்ன? டிக்ஷனரி. ஓகேவா? டிக்ஷனரி வந்து எங்கே இருக்கும்? பெரும்பாலும் லைப்ரரியில் தான் வச்சுருப்போம். நம்ம லைப்ரரியில் போய் உட்காருவோமா? ஒரு நாள் நம்ம லைப்ரரியில் போய் உட்காந்து படிச்சிருக்க மாட்டோம். அந்த டிக்ஷனரியும் வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க மாட்டோம். ஸோ அகராதியை படிக்க நம்ம அமரவே மாட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமரசிம்மர்னா அகராதியல் ஆசிரியர்.
அடுத்தது தன்வந்திரி அப்படிங்கிறவர். இவர் வந்து மருத்துவர். இந்த பேரும் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் வந்து மருத்துவ சம்மந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. தனக்கு எதனா வந்ததுன்னா நம்ம வந்து மருத்துவக்கிட்ட தானே போவோம். எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர், ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்வந்திரி அப்படின்னா மருத்துவர். அடுத்தது காகப்பாநகர் ஜோதிடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் மூளை இருக்கிற மட்டும் பார்ப்போமே. காக்கா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, காகப்பாநகர் அப்படிங்கிறதுல. காக்கா நான் வீட்டுக்கு வந்து கத்தி நிற்கு அப்படின்னா உன என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வர போகிறாங்க, ஓகேவா? ஸோ அது கூட ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஸோ காக்கா நம்ம வீட்டுக்கு மேலே வந்தனா சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஜோசியம் பார்த்து சொல்கிற மாதிரி தான், சரிங்களா? ஸோ காகபாணகர் அப்படின்னா ஜோதிடர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சன்கூன் இருக்கா, அது வந்து கட்டிடக்கலை நிபுணர். இப்போ ஒரு கட்டிடத்தை சரியாக கட்டலை, ஒரு வீடியோ சரியாக கட்டலைன்னா அந்த வீட்டில் கட்டணவங்களை நம்பி உள்ளே போய் உட்காந்தவனுக்கெல்லாம் சங்கு தான், ஓகேவா? ஸோ சங்கு அப்படின்னா கட்டிடக்கலை நிபுணர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வானிலை அறிஞர்னு கொடுத்துருக்காங்களா, அது வந்து வராக மிகிரர்னு இருக்குது. நான் ஹைப் பண்ணியிருக்கிற அந்த வார்த்தையை மட்டும் பாருங்களேன், ராக மிகிரர் அப்படின்னு இருக்கா. ஸோ ராக்கு மிகுதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய்க்கும் வேனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஏரியாவில் நிறைய பாறைகள் வந்து சுற்றிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஜியோகிராஃபியில், ஓகேவா? நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, பொதுவாகவே வந்து நம்ம பூமியில் இருக்கிற ராக்கை விட அதிகமாக ராக்கு எங்கே இருக்குன்னா வானத்தில் தான் இருக்கும், அதாவது ஸ்பேஸில் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்னும் நிறைய கோள்கள் இருக்குது, நிறைய பாறைகள்லாம் சுற்றிட்டுருக்கு, அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஜியோகிராஃபி நிறையவே அது மாதிரி படிச்சிருப்போம். ஸோ வராக மிகிரர் அப்படின்னா ராக்கு மிகுதியாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே இருக்குது, வானத்தில் இருக்குது. ஸோ வராக மிகிரர் அப்படிங்கிறவர் வானிலை அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வராட்சின்னு கொடுத்துருக்கா, இவர் யாருன்னா இலக்கண ஆசிரியர். சின்ன வயசுலேயே நமக்கு வராது அப்படின்னா வந்து இலக்கணம் தான் வராது. இலக்கியம் வந்து பிரச்சனை இல்லை, அது வந்து ஒரு கதை, யார் என்ன கதை சொன்னாலும் நமக்கு அது பிடிக்கணும், நம்ம கவனிப்போம். ஆனால் இலக்கணம் வந்து நம்ம கவனிக்கவே மாட்டோம், நமக்கு அது வரவே வராது. ஸோ வராட்சி அப்படின்னா இலக்கண ஆசிரியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விட்டல் பட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து மாய வித்தைக்காரர், அதாவது மெஜிஷியன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலன திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகேவா? இப்போ மெஜிஷியன்லாம் வந்து மேஜிக் ஆடும்போது சொல்லுவாங்க, நான் இப்போ இந்த முயலை வந்து இது உள்ளே விட்றோம் பாருங்கள், பட்டுன்னு இந்த முயல் வந்து வேற மாதிரி மாறிடும் அப்படின்வாங்கல்ல. ஸோ விட்டது வந்து டக்குன்னு மாறிடும், பட்டுன்னு மாறிடும், அப்படி மாறினா தான் அவர் வந்து மெஜிஷியன், ஓகேவா? ஸோ விட்டல் பட்டர் அப்படின்னா அவர் வந்து மாய வித்தை செய்யக்கூடிய ஒருத்தர், ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள், ஒரு தடவை நம்ம என்னென்ன ஷார்ட்கட் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா தான், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நம்புகிறேன், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்தது போவோம். ரெண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா ஒரு பையன் குமாரகுப்தர் வந்தாருன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அவர் பையனத்தில் நம்ம பார்க்க வேணாம். இதில் முக்கியமான பாயிண்ட்டு, நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது முதலாம் குமாரகுப்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் முக்கியம், ஓகேவா? எக்ஸாமில் நிறைய தடவை இதுவும் ரிப்பீட்டடான க்வெஸ்சன் தான், நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாருன்னா முதலாம் குமாரகுப்தர். சரி, இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம், ஜஸ்ட்டு ஒரு தடவை இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோன்றத ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி குட்டியாக பார்த்துட்டு வந்துடும், ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த சான்று பார்த்தோம், சமுத்திரகுப்தர் காலத்தில் இதில் ரெண்டு ரெண்டு சான்று வந்து முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து சமுத்திரகுப்தருடைய அலகபாத் கல்தூணு, ரெண்டாம் சந்திரகுப்தருடைய சில கல்வெட்டுகள்லாம் சொல்லியிருப்பேன், ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி சின்ன ஷார்ட்கட்டும் நான் அப்போ சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் அதை ஒரு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள்லாம் பார்த்தோம், இல்லை பாகியன்றவர் எந்த அரசருடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தார்னு கேட்பாங்க, ரெண்டாம் சந்திரகுப்தர், ஓகேவா? அது கொஞ்சம் முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸ்ரீகுப்தர் தான் குப்தரசர் நிறுவனர்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மகாராஜா அப்படின்றது வந்து இவங்க ரெண்டு பேரையும் காமனாக குறிக்கக்கூடிய ஒரு சொற்றொடர், யார் யாரா, ஸ்ரீகுப்தரையும் அவர் பையன் கடோத்கச்சர் இவங்க ரெண்டு பேரையும் காமனாக குறிக்கிற மாதிரி கல்வெட்டுகளில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தோம், ஓகேவா? அந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் முக்கியமானது. அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் வந்துட்டோம், இவரை பற்றி மூணு பாயிண்ட்டு தான், லிச்சாவி அப்படின்ற அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணார், அவங்க பேர் வந்து குமாரதேவி. இவர் வெளியிட்ட தங்க நாணயத்தில் இவர் இவருடைய ஒய்ஃப் அதாவது குமாரதேவி இவங்க ரெண்டு பேருடைய உருவமும் பொறிச்சு நாணயங்கள் வெளியிடப்பட்டது, அதில் வந்து லிச்சாவையா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த வாசகம் போட்டிருப்பாங்க, ஓகேவா? அடுத்தது சமுத்திரகுப்தர் பார்த்தோம், இவரை வந்து ரொம்ப
குட்டியான டீடைல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த பேரை ஃபுல்லாகவே எக்ஸாம் பண்ணியில் முக்கியம். குப்தராஜ வம்சத்தில் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர் தான். சமுத்திரகுப்தருடைய அவைக்கல புலவர் யாருன்னா அரிசேனர். இவர் வந்து அலகாபாத் கல்தூனில் இவரை பற்றின பெருமைகள்லாம் வந்து பொறிச்சிருப்பார். ஓகேவா, அதை வந்து பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பிரசஸ்தி அப்படின்னு பிராக்கில் கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லு சொல்லி கீழே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ இந்த பேராஃபில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். இது அந்த சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா இந்த சமுத்திரகுப்தர் வந்து இவர் ஜெயிச்ச ஒரு பல்லவ அரசரோட பேர் விஷ்ணுகோபன் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இவர் ஒரு விஷ்ணு பக்தர் அப்படிங்கிறது. அப்புறம் வீணை வாசிக்கிற மாதிரி இவருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டது. அப்புறம் இவர் கவிராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். அப்புறம் விக்ரமாதித்யன் அழைக்கப்படுத்தி யார், ரெண்டாம் சந்திரகுப்தர். ஓகேவா, ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிற கொஷின். அடுத்து பாகியான்றதை பார்த்தோம். நவரத்தினங்கள் வந்து ரெண்டாம் சந்திரகுப்தருடைய அரசவையில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்தோம். அதுக்கு ஞாபகம் வச்சதுக்கு ஷார்ட்கட்டும் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். ஓகேவா, இது வரைக்கும் தான் இப்போ பார்த்துருக்கோம். வாங்க தொடர்ந்து மிச்சத்தை பார்க்கலாம். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாக்குனது யாருன்னா குமாரகுப்தர். ஓகேவா, இது எக்ஸாம் பண்ணதில் முக்கியம். இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வாசிங்கன்னா போதும். குமாரகுப்தருக்கு அப்புறமா ஸ்கந்தகுப்தர் ஒருத்தர் வந்தார். அவருடைய பீரியடில் ஹூனர்கள் அப்படின்றவங்களுடைய படையெடுப்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருவார் ஹூனர்களை. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழித்து மறுபடியும் அவங்க வந்து குப்த பேரரசே வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. ஓகேவா, குப்த பேரரசு வீழ்ச்சிக்கு ஹூனர்களுடைய படையெடுப்பும் ஒரு முக்கியமான காரணம். குப்தர்களுடைய காலத்தில் கடைசியாக இருந்த பேரரசர் அப்படின்னு சொன்னால் பாலாதித்யர் அப்படிங்கிறது தான். இவர் வந்து முதலாம் நரசிம்ம குப்தர் அப்படின்ற பேரால் அறிணையர்னர். ஓகேங்களா, ஸோ கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டோம்னா பாலாதித்யர் தான். அவருக்கு இன்னொரு பேர் முதலாம் நரசிம்ம குப்தர். இவர் வந்து அது யாருன்னா முதலாம் சந்திர நரசிம்மகுப்தர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து புத்த மதத்தில் இருக்கப்பட்டவர். புத்த மதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, இவர் வந்து மகிழ குளரு அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு வந்த ஒரு அரசர். யார், பாலாதித்யர் அப்படின்ற குப்த அரசர். ஓகேவா, இந்த ஹூனர்குல படையெடுப்புலாம் நம்ம பார்த்தோமா, ஹூனர்குல படையெடுப்புக்கெலாம் அப்புறமா வந்து இவங்க ரொம்ப வீக்காயிடுவாங்க. இவங்க வந்து கப்பம் கட்டுற நிலைமைக்கு போயிடுவாங்க. யாருக்கிட்டனா மகிழ குளரு அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட. ஓகேவா, இந்த மகிழ குளரு அப்படிங்கிறவருக்கு வந்து பௌத்த மதம் வந்து சுத்தமாக பிடிக்காது. அவர் வந்து ஒரு பகைமையோடு அணுகுவார் அந்த மதத்தை. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், பாலாதித்யர் அப்படின்றவர் வந்து மகிழ குளரு அப்படிங்கிறவர்கிட்ட கப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசர் தான். ஆனால் இவருக்கு இந்த பாலாதித்யருக்கு வந்து பௌத்தம்னா ரொம்ப பிடிக்கும். இவருக்கு பௌத்தம் பிடிக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஒரு சண்டை வந்துடும். இந்த பாலாதித்யர் அப்படிங்கிறவர் கப்பம் கட்டத்தை நிறுத்திடுவார். ஓகேங்களா, அங்கே தான் வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்கும். இவருக்கு வந்து இந்த மதம் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கப்பம் கட்டத்தை நிறுத்திடுவார். நிறுத்ததுக்கப்புறமா இந்த மகிழ குளர் இருப்பார் இல்லையா, அவரை வந்து கைது பண்ணுவார். யார் கைது பண்ணுவோன்னா இந்த அரசர் பாலாதித்யர் அப்படிங்கிறவர் கப்பம் கட்டத்தை நிறுத்துறாரு. அப்புறம் அவரையே வந்து கைதும் பண்ணிடுறார். கைது பண்ணி சிறையில் அடைச்சிடுறார். அப்படி இருந்தாலும் மகிழ குளர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து வஞ்சகமாக சில பிளான்லாம் போட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் மற்ற அரசர்கள் வந்து படிப்படியாக வந்து அழிஞ்சிட்டே வந்துடுவாங்க. கடைசியாக இருந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இவர் பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதல் அரசர் நம்ம என்னென்னு பார்த்துருப்போம், ஸ்ரீகுப்தர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸ்ரீகுப்தனா முதல் அரசர், விஷ்ணுகுப்தனா கடைசி அரசர். அதுக்கப்புறம் குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்துறேன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு என்னென்னா, அரசர் தான் வந்து கடவுளோட பிரதிநிதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கடவுளோட பிரதிநிதினால் அவர் வந்து மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எந்த பதிலும் சொல்லணுன்ற கடமையே அவர் கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இருவங்களுடைய ஆட்சி காலத்தில் உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து ரெண்டு விதமான பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று தண்டநாயகர், இன்னொன்று மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த ரெண்டு பேரையும் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிங்கன்னா போதும். அடுத்து குப்த பேரரசுடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்ப்போம் இல்லையா, இப்போ இந்தியான்றது ஒரு கண்ட்ரினா மாநிலம் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட்டுக்குள்ளே இருக்க டிவிஷன் வந்து மாவட்டம்னு சொல்லியிருக்கா. மாவட்டத்துக்கு உள்ள கிராமங்கள்லாம் இருக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து சில நிர்வாக பேர்கள்லாம் வச்சுருப்பாங்க. குப்தருடைய ஒட்டுமொத்த பேரரசு வந்து பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது, அதாவது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட்டுக்கு தேசம் அல்லது புக்தின்னு பேர். அப்படி இருக்கக்கூடிய அந்த பிராந்தியங்களை ஆட்சி செய்யறதுக்கு சொல்லிட்டு ஒரு ஆளுநர்கள் போடுறாங்க, அவங்க பேர் உபாரிகா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ அந்த ஸ்டேட் வந்து விஷ்யா அப்படின்ற மாவட்டமாக பிரிக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ விஷ்யா அப்படின்னா மாவட்டம். ஸோ விஷ்யாபதினா பேர்லேயே இருக்கு இல்லையா, பதினா தலைவன் அர்த்தம். ஸோ விஷ்யாபதினா விஷ்யாவுடைய தலைவன், அதாவது மாவட்டத்துக்கான தலைவன். ஓகேவா? ஸோ இந்த பேரை பார்த்துக்கோங்க. அடுத்தது கிராம அளவில், மாவட்டத்துக்கு கீழே வந்து கிராமங்கள்லாம் இருக்குது, கிராம அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் பார்த்தா கிராமிகா, கிராமதி, யாகஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர். ஓகேவா? இங்கே இருக்கிற இந்த டேட்டாஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, முடிஞ்ச ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இது முக்கியமான ஏரியா அப்படின்னு சொல்லி இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து குப்தர்களுடைய காலகட்ட நிர்வாக பெயர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தால் கூட போதும். ஓகேவா? அடுத்து இங்கே வந்துடுவோம். இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க, பாலாதி கிரிதா அப்படின்ற ஒன்று, மகாபாலாதி கிரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேவா? ஸோ காலப்படையோட தளபதி பாலாதி கிரிதா அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா? குதிரைப்படை தளபதினா மகா பாலாதிகிரிதா, அதாவது இந்த பாலாதிகிரிதாவுக்கும் மேலே அப்படின்னா மகா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ குதிரையில் வரவங்க குதிரை மேலே தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகத்தை வச்சுக்கோங்க, மகா பாலாதிகிரிதா அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க. இந்த தூதகா அப்படின்ற பேர் கொஞ்சம் முக்கியம், இந்த ரெண்டும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த பேர் பார்த்துக்கோங்க. ஒற்றர்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேவா? அதுக்கு பேர் வந்து தூதகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தூது தூதுனாலே வந்து வேறு ஊருக்கு அனுப்பி வைக்கிறது தானே. ஸோ ஒற்றர்களை வந்து வேறு வேறு ஊருக்கு அனுப்பி வச்சு அங்கே நடந்திருக்க விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூதகா அப்படின்னா ஒற்றர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு பேர். ஓகேங்களா? அடுத்து நிலம் மற்றும் விவசாயிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. குப்தர் காலத்தில் இருந்த சமூகம் பொருளாதாரம் பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இந்த பேர் இசை ஞாபகம் வச்சுக்கலாம், காமாந்தகார் அப்படிங்கிறவெல்லாம் எழுதப்பட்ட நிதி சாரம் அப்படின்ற நூல் சொல்லியிருக்காங்களா. நிதி அப்படின்னா அது ஒரு கர்மாந்தரம்ன்ற மாதிரி அமைச்சுக்கோங்களா, காமாந்தரம் அப்படின்ற மாதிரி பேர் வருதா, காமாந்தகாரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிதி, நிதினா பணம், பணம் தான் வந்து ஒரு கர்மாந்தரம் மாதிரி, எல்லாத்துக்கும் வந்து பணம் தான் தேவைப்படுது. நம்ம எதை செய்யணும் அப்படின்னாலும் பணம் இல்லைனா கஷ்டப்படுறோமா. ஸோ சும்மா அந்த பேர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, காமாந்தகார் அப்படின்னா நிதி சாரம் அப்படின்னு சொல்லி இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து போவோம். குப்தர்கள் காலத்தில் முக்கிய வருவாய் இருந்தது நிலவரி தான், சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து குப்தர் காலத்தில் இருந்த நிலங்களை எப்படி தான் வகைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் சில ஷார்ட்கட் சொல்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இடம் கொடுத்துருக்காங்க சேத்ரான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் வந்து சேத்ரான் அழைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வேளாண்மை செய்யும்போது சேறு சேராக வருமா, தனி நிறைய ஊற்றி வைப்பாங்களா. ஸோ சேத்ரா அப்படின்னா சேரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேத்ரா அப்படின்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். அடுத்தது கிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கிலா அப்படின்ற நிலம் எதை சம்மந்தப்படுதுனா தரிசு நிலம். தரிசாக விட்டு வச்சோம்னா அந்த நிலம் வந்து பாழாக போயிடும், அது வந்து நிலம் கெட்டு போயிடும் அப்படின்வாங்களா. அதுக்கு தான் அதில் இருக்க ஒரு நல்ல நல்ல பேட்டரியக்கள்லாம் கில்லாயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிலா அப்படின்னா தரிசு நிலங்கள். அடுத்தது அப்ர கதா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, வனம் அல்லது காட்டு நிலங்கள். காட்டுக்கு நம்ம போனோம்னா ஏதாவது வந்து ஒரு பெரிய பெரிய ஆயுதமாக எடுத்துகிட்டு தான் போகணும், அப்போ தான் சேஃபு. ஓகேவா? இல்லை கதான்னு வருதா. ஸோ கதாயத்தை எடுத்துகிட்டு நம்ம போனால் தான் காட்டுக்குள்ளே நம்ம சேஃபாக போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வஸ்தி அப்படின்ற நிலம், குடியிருப்பதற்கு உகந்த நிலம்னு கொடுத்துருக்காங்க. வாஸ்து அப்படின்ற மாதிரி இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு குடியிருப்பு ஏதாவது வீடு கட்டுறோன்னா வாஸ்து பார்த்து கட்டுவோமா. ஸோ வஸ்தி அப்படின்னா வாஸ்து. இது இந்த நிலம் வந்து குடியிருப்பு சம்மந்தப்பட்ட நிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கப்பத்த சரகான்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து மேய்ச்ச நிலம். ஒரு நிலத்துக்கு ஒருத்தர் பாதுகாப்பு எதாவது போடுறோம் வச்சுக்கலாம், பயிர் வைக்கிற நிலத்துக்கு அவன் கப்பில் சரக்கு சாப்பிட்டு அப்படியே பார்த்து தூங்கிட்டானா, ஏதாச்சும் காலில் வந்து மேய்ஞ்சிட்டு போனால் கூட அவனுக்கு தெரியாது. ஓகேவா?
மனவிருதான் நிஜமிருதான் உலகில் யார் வெள்ளுவார் யார் வெள்ளுவார். ஸோ அந்த மாதிரி நாம வச்சுக்கோங்க. கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள் ஓகேவா. புத்தர்கள் காலத்தில் ரெண்டு வகையாக வணிகர்கள் இருந்தாங்க ஓகேவா. என்னென்ன சிரேஸ்தி அப்படின்னு சொல்லி ஒன்று, சார்த்தவகா அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு. இந்த பிரிவு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சிரேஸ்தி அப்படின்றவங்க ஒரு இடத்துல நிலையாக இருந்து வணிகம் செஞ்சவங்க. சார்த்தவகான்றவங்க எருது பூட்டிய வண்டியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செஞ்சவங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ இவங்க பேர்லேயே வந்து வாகான வந்தா, ஸோ வாகனம் மூலமாக என்ன வாகனம், எருது பூட்டிய வண்டி. இந்த வாகனம் மூலமாக வெளியூருக்கெலாம் போயிட்டு வியாபாரம் செஞ்சவங்க அப்படின்னா சார்த்தவாகா ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஈஸியாக நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம குமாரகுப்தர் தான் வந்து இதை கட்டி வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அஷரோட காலத்தில் வந்து இது ரொம்ப புகழ் பெற்று இருக்கும் ஓகேங்களா. அஷர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு குப்த வம்சம் முடிஞ்சதுக்கப்புறமா அஷர் பேரரசு வரும். அவருடைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்று ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருந்ததுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. அஷரை பற்றிலாம் வந்து பின்னாடி இருக்கும், நம்ம அந்த சிலபஸில் இல்லை, நம்ம அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம். அடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் தான் வந்து யுவான் சுவாங் அப்படிங்கிறவர் வந்து பல வருஷம் இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டெல்லி சுல்தான் பார்க்கும்போது பக்தியார்கில்ஜின்ற பேரை வந்து நம்ம நிறைய தடவை இதை பார்த்துருப்போம். அந்த பேரை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த பக்தியார்கில்ஜி அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் வந்து மம்லூக்குகள், மம்லூக்குன்னு அடிமை அம்சத்தை குறிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன்னா. ஸோ அந்த மம்லூக்குகள் எல்லாரும் வந்து இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை மொத்தமாக தரைமட்டமாக ஆக்கி அழிச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் ஏழை வந்து தரைமட்டமாக்கப்பட்டது, அதாவது அழிக்கப்பட்டது அப்படின்னா பக்தியார்கள்ஜியால் தான் வந்து அது அழிக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து யாருடைய படையெடுப்பினால வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. பக்தியார்கள்ஜின்ற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னமாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த டேபிளில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் வந்து அர்ஷரோட காலத்தில் வந்து சிறப்புற்று இருந்தது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்தது இந்த பக்தியார்கள்ஜி பற்றி பார்த்தோமா. ஸோ இவர் இந்த பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமானது. இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துனா போதும் ஓகேவா. அடுத்து போவோம். ஊனர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஊனர்கள் குப்த பேரரசு வீழ்ச்சி அடையத்துக்கு முக்கியமான காரணங்களை இவங்களும் ஒருத்தர்னு சொல்லி சொல்லியிருப்பேன்னா, இவங்க யாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நாடோடி பழங்குடியினர் சரிங்களா. தலைவர் வந்து அட்டில்லா அப்படின்ற ஒருத்தர். இவருடைய தலைமையில் வந்து நிறைய படையெடுப்புகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஸ்கந்த குப்தருடைய துவக்கச்சது அப்புறமா இவங்க மத்திய இந்தியா பகுதிகளில் பரவ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் மத்திய இந்தியாவில் மாலவம் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்ச யசோதர்மன் அப்படின்ற ஒரு அரசர் வந்து இவங்களை தோக்கடித்து இவங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டியிருப்பாங்க. யாருடைய ஆட்சிக்கு, ஊனர்களுடைய ஆட்சிக்கு ஓகேங்களா. ஸோ குப்த அரச வம்சத்தில் யாரை தோக்கடித்தாங்க ஊனர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கந்த குப்தர். அப்படி தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றினா இந்த ஊனர்களே மறுபடியும் தோற்கடித்தது யாருன்னா மாலவம் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்ச யசோதர்மன் அப்படின்ற ஒரு அரசர் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் இந்த பாக்ஸில் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து முக்கிய வணிக நகரங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. ஜஸ்ட் இதை வாசி விடுங்க, அந்தளவுக்கு ரொம்ப இதை ஞாபகம் வச்சுனே ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்து பார்ப்போம். குப்தர்களுடைய நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்துது அப்படின்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா. குஷானர்களுடைய நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கினே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் சமுத்திரகுப்தர் வந்து நாணயங்களை அறிமுகப்படுத்துகிறார் சரிங்களா. குப்தர்களுடைய காசுகள் அதாவது பொற்காசுகள்லாம் டினாரான்னு அழைக்கப்பட்டது. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டினாரா அப்படிங்கிறது யார் காலத்திய நாணயங்கள் குறிக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா குப்தர்கள் காலம்தான் ஓகேங்களா. இதே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வயிறு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக நம்ம தின்னோம்னா வயிறு அப்படியே குப்புனாயிடும் அப்படின்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தின்னா குப்புனாயிடும் வயிறு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ தினாரா அப்படின்னா குப்தர்கள் காலத்துடைய பொற்காசுகள் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தங்க காசு. ஆனால் இந்த பாக்ஸில் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த தினாரா அப்படிங்கிறதும் குஷானர்களுடைய நாணயங்களை பேஸ் பண்ணி சமுத்திரகுப்தர் நாணயங்களை வெளியிட்டார் அப்படிங்கிறதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். அடுத்து குப்தர் காலத்தையே உலோகவியல் கொடுத்துருப்பாங்க. அவங்க இவருடைய காலத்தில்
சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் சிறந்து விடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சுடுங்க, அது போதும். அடுத்து மெக்ரோவலி இரும்பு தூண் அப்படின்னு சொல்லி ஒரு இரும்பு தூண், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். மெக்ரோவலின்ற இரும்பு தூண் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா சந்திரகுப்தர். இதை முதல் சந்திரகுப்தரும் ரெண்டாம் சந்திரகுப்தரும் கொடுக்கல, ஆனால் இதோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் சந்திரகுப்தர் தான், ஓகேங்களா. அவர் தான் வந்து மெக்ரோவலின்ற இரும்பு தூணை கட்டியிருப்பார். அது எங்கே இருக்குன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்குது, ஓகேவா. ஸோ டெல்லி பக்கத்தில் இருக்கிற மெக்ரோவலின்ற இரும்பு தூணை நிறுவனது யாருன்னா சந்திரகுப்தர். இது வந்து எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அது வந்து இன்றைக்கு வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பல ஆயிரம் வருஷம் தாண்டியும் துருப்பிடிக்காமல் அந்த இரும்பு தூண் இன்னும் இருக்குன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ஓகேங்களா. இது அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க, மெக்ரோவல் இரும்பு தூணுடைய பிக்சர் இது, சரிங்களா. அடுத்த லெசன் முடிஞ்சிடணும், ரெண்டு பேஜ் தான் இன்ஃபர்மேஷனே இருக்கும். அப்புறம் அடிமை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் வாசிச்சு விடுங்க, அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. அப்புறம் மதம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்க காலத்தில் தான் வந்து பௌத்த மதம், மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். இந்த பாயிண்ட் மட்டும் முக்கியம். ஹீனயானம் அப்படின்னா புத்தர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க, உருவழிப்பெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஆனால் மகாயானம் அப்படிங்கிறது புத்தரையே கடவுளாக ஃபாலோ பண்ணி கும்பிட்றவங்க, சரிங்களா. ஸோ ஹீனயானம் வேறு, மகாயானம் வேறு. அடுத்து இந்த கலையும் கட்டுற கலைன்னு இருக்கா, இதில் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமானது தான். கட்டுமான கோயிலில் முதன் முதல்ல கட்டினது வந்து குப்தர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாறைகளை குடைஞ்சி கட்டக்கூடிய கோயில்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பாறைகளை குடைஞ்சி அங்கேயே கட்டுறதுக்கு பதிலாக அதெல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு வேற ஒரு இடத்துல கோயிலாக கட்டினது குப்தர்களோட காலத்தில் தான் முதன் முதல்ல பெரியவர்கள் நடந்துச்சு, சரிங்களா. இந்த இடத்துல இருக்கிற பாருங்களேன், பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து மக்களால் பேசப்பட்ட மொழியாக இருந்தாலும் சமஸ்கிருதத்தை தான் அலுவலக மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜாகவே சான்ஸ்கிரிட் தான் இருந்திருக்கு, ஓகேங்களா. இது வந்து எக்ஸாம் எடுத்து முக்கியம். புத்தர் காலத்து அலுவலக மொழி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும், சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்தது பாணினி அப்படிங்கிறதுனா அஷ்டதியாயி, பதஞ்சலி அப்படிங்கிறதுனா மகாபாஷ்யம். இந்த நூல்கள்லாம் வந்து ரொம்ப ஞாபகம் கண்டிப்பாக வச்சுக்கணுன்றதுலாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். அப்புறம் இங்கிருந்து பார்ப்போம், வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா அப்படிங்கிறது சந்திர வியாகரணம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ அவங்க பேர்லேயே வந்து சந்திரன் இருக்கா, அவர் எழுதுன நூல்லையும் சந்திரன் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா. இந்த ஒரு நூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காளிதாசர், இதை பற்றி நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். காளிதாசர் இது வந்து சாகுந்தலம் அப்படின்ற நூல், இந்த ஒரு நூலை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இந்த ஒரு நூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காளிதாசர் வந்து சாகுந்தலம் அப்படின்னு சொல்லிட்டு. மிச்சம் இருக்கிற மால விகாக்னி மித்திரம், விக்ரம ஊர்வசியம், இந்த ரெண்டு நூலையும் ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சிங்கன்னா போதும், ரொம்ப முக்கியம்லாம் இல்லை. ஆனால் சாகுந்தலம் ரெண்டு நூல் வந்து முக்கியம், எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க டிஎம்பிசி எக்ஸாம்ஸில். அப்புறம் அவர் எழுதுன மிச்சம் இருக்கக்கூடிய சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க, மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம். இதில் மேகதூதம்ன்ற நூல் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஒன்று மட்டும் முக்கியம். இந்த ஏரியா வந்து எக்ஸாம் பண்ணுறது முக்கியம், கீழே இருக்கிறது. பூஜ்யத்தோட கண்டுபிடிச்சது அப்படின்றது, பூஜ்யத்தை கண்டுபிடிச்சது குப்தருடைய காலத்தில் தான். இன்றைக்கி வரைக்கும் மேக்ஸில் இந்தியாவுடைய ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோன்றதை சொல்லுவாங்க, ஓகேங்களா. தசமையின் முறையை வந்ததும் வந்து இவங்களுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக தான், சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க, எக்ஸாம் பண்ணுறது முக்கியம். அப்புறம் இவர் ஆரியபட்டர், இந்த ஆரியபட்டர்ன்ற பேரை நம்ம நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சரிங்களா. இவர் எழுதின சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூல் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இதில் என்ன சூரிய சந்திர கிரகங்கள்லாம் ஏற்படுறதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து இவர் இந்த சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூலில் சொல்லியிருப்பார். ஸோ சூரியன் இருக்கா, இவர் பேர் ஆரியம் அப்படின்னு வருது, ஆரியபட்டர், ஓகேவா. ஸோ அதை மாதிரி இன்டர்லிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதே சமயம் பூமியை வந்து தன்னுடைய அச்சியில் சூழுது அப்படிங்கிறதையும் வந்து அவர் அப்பவே சொல்லியிருப்பார், சரிங்களா. அப்புறம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கினர் வந்து இவங்களோட காலத்தில் தன்வந்திரி அப்படின்றது, சாரக்கர் அப்படின்ற ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் வாசிப்பிட்டீங்கன்னா போதும், தன்வந்திரிங்கிறது தான் முக்கியமானவர். அப்புறம் சுஷ்ருதர் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம், கிரீன் கலர்லாம் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யும் முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் வந்து இவர் தான், சரிங்களா. சுஷ்ருதர்னு இருக்கா,
சிசர் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பேரை. ஆப்ரேஷன் பண்ண சிசர்ஸ்லாம் வந்து முக்கியம்ல. ஸோ சுஷ்ருதர் அப்படின்னா அறுவை சிகிச்சையை முதன் முதல்ல விளக்குன முதல் இந்தியர் வந்து இவர் தான், சரிங்களா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்த்தான அரசவம்சம், அர்ஷருடைய அரசவம்சம் ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம சிலபஸில் இல்லை, சரிங்களா. ஸோ நம்ம இது வரைக்கும் தான் வந்து சிலபஸில் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வீடியோ மாதிரி தெரியும், ஆனால் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் தேவையான இடத்துலலாம் வந்து ஷார்ட்கட்ஸ் தான் சொல்லியிருப்பேன், சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் புக்கில் ஒரு தடவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, புக் இல்லாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. எழுதுனா உங்களுக்கு மனசு ரொம்ப நல்லாவே பதிஞ்சிடும், சரிங்களா. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதில் ரிப்ளை பண்ணுறேன். குடும்பம் வரைக்கும் அடுத்த ஹிஸ்ட்ரி கிளாஸஸை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.